அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சந்திப்பு. வேட்பாளர் செலவினங்கள், வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது? வாக்காளர்களின் விவரங்களை திருடி எஸ்எம்எஸ் மூலம் பிரச்சாரம் என தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழகமெங்கும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி தொடக்கம். பெறப்பட்ட வாக்குச்சீட்டுகளை கவனத்துடன் பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பொதுமக்கள் முகக்கவசம் அணியாததே கொரோனா அதிகரிப்புக்கு காரணம் என சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கம். தொற்று மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் கட்சித் தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம். கவர்ந்து எழுக்கும் வாக்குறுதிகளுடன் வாக்கு சேகரிப்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மார்பில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக டெல்லி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வங்கதேசத்தின் சுதந்திர பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு ராணுவ அணிவகுப்புடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 25 நாட்களாக காஷ்மீர் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூடு சப்தம் கூட கேட்கவில்லை என இந்திய ராணுவ தளபதி எம் நரவனே தெரிவித்துள்ளார். கிழக்கு லடாக் பகுதியில் முற்றிலும் பதற்றம் தணிந்துவிட்டதாகவும் அங்கு படைகளை விலக்குவதற்கு இரு நாடுகளும் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைந்துள்ளதாகவும் சீன ராணுவம் தெரிவித்துள்ளது. ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுப்பதற்கான தேர்தல் பத்திரங்கள் விற்பனைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. மும்பையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். உத்தரகாண்டின் ஹரித்வாரில் ஏப்ரல் 1 தேதி தொடங்கும் கும்பமேளா திருவிழா கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஒரு மாதம் மட்டுமே நடைபெறவுள்ளது. இந்தியாவில் மனித உரிமை நிலவரம் மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான தீர்மானத்தை அமெரிக்காவின் சிகாகோ நகர கவுன்சில் நிராகரித்துள்ளது. நிறுத்தப்பட்ட அணு ஒப்பந்த பேச்சை தொடர அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா 12 தங்கம், 8 வெள்ளி, 7 வெண்கலம் என 27 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆலோசனை நடத்தினார். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு விளக்கினார். இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் பாபு முருகவேல், வேணுகோபால் ஆகியோரும், திமுக சார்பில் நீலகண்டன், பச்சையப்பன் ஆகியோரும் பங்கேற்றனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கராத்தே தியாகராஜன், பாலச்சந்திரன், காங்கிரஸ் சார்பில் நவாஸ் ஆகியோரும் பங்கேற்றனர். கொரோனா பரவலை தடுப்பது குறித்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்தினார். மேலும் தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வேட்பாளர் செலவினங்கள் குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
புதுச்சேரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தலைவர் ஆனந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் புதுச்சேரியில் வாக்காளர்களின் மொபைல் எண்களை ஆதார் மூலம் சட்டவிரோதமாக பெற்று பாரதிய ஜனதாவினர் பிரச்சாரம் செய்வதாகவும் இதற்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கூறியிருந்தார். அதன்படி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் எஸ்எம்எஸ் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ள பாரதிய ஜனதா முன் அனுமதி பெறவில்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் பாரதிய ஜனதாவின் எஸ்எம்எஸ் பிரச்சாரம் குறித்த புகாரை விசாரித்து முடிக்கும் வரை புதுச்சேரி சட்டசபை தேர்தலை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினர். மேலும் புதுச்சேரி வாக்காளர்களின் செல்போன் எண்கள் பாரதிய ஜனதாவினருக்கு எப்படி கிடைத்தது என்பது பற்றி ஆதார் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்கு பெறும் பணி தமிழகம் எங்கும் தொடங்கியுள்ளது. வரும் 6ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழகம் எங்கும் 80 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் பதிவு செய்த சுமார் 7,300 பேருக்கு தபால் வாக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் நடைமுறை தொடங்கியது. தேர்தல் பணியாளர்கள் வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று வீட்டில் இருக்கும் நபர்தான் விண்ணப்பித்தாரா என்பதை முதலில் உறுதி செய்த பின்னர் வாக்கை பெறும் பணியை தொடங்கினர். சீலிடப்பட்ட கவரில் தபால் வாக்கு மூடப்பட்டு வாக்குப்பெட்டிக்குள் செலுத்தப்பட்டது. இந்த பணிகள் அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பணிகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தபால் வாக்குகளை சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட அறையில் பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தபால் மூலம் வாக்குகளை பதிவு செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட நிலையில் தபால் வாக்குப்பதிவு முறையில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என திமுக வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் தபால் வாக்கு பெறும் பணி முடிந்ததும் இந்த தபால் வாக்குகளை சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட அறைகளில் வைத்து பாதுகாக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுரை வழங்கியுள்ளது. முகக்கவசம் அணியாததே தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பரவ காரணம் என்றும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தினசரி 2000 தாண்டும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் நாள்தோறும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் தினசரி பாதிப்பு 2000 தாண்டும் என்றும் தமிழ்நாட்டில் பரவும் கொரோனா வெளிநாடுகளில் பரவி வரும் உருமாறிய வைரஸ் இல்லை எனவும் கூறினார். தமிழகத்தில் மக்கள் முகக்கவசம் அணியாததாலேயே கொரோனா மீண்டும் பரவி வருவதாக தெரிவித்த அவர் முகக்கவசம் அணியும் பழக்கத்தை மக்கள் கைவிடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். இதுவரை தமிழகத்தில் 25 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை பயன்படுத்தி உள்ளதாகவும் இன்னும் 10 லட்சம் தடுப்பூசிகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தயவு செய்து எங்களை பார்த்து மாஸ்க் அணியும் அதிகாரிகள் காவல்துறை வருவாய்த்துறை பார்த்த உடனே மாஸ்க் அணிகிறாங்க. நான் பொதுமக்கள்கிட்ட கேட்கிறேன், நாங்கள் கொரோனாவா? எங்களை பார்த்து நீங்கள் மாஸ்க் அணிஞ்சால் நாங்கள் கொரோனா இல்லைங்க. நமக்குள்ளே ஒருத்தர் கொரோனா இருக்கார், மாஸ்க் அணியாமல் சுற்றிட்டு இருக்காரு. அவர்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பாதுகாக்கிறதுக்குனா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும். உங்களுக்கு நோய் இருந்தால் இன்னொருத்தருக்கு பரவாயில்ல சொல்லுங்கண்ணா. இந்த பேசிக் பிரின்சிபல் பார்க்கல. இன்றைக்கி மருத்துவமனைக்குள்ளே இவ்வளோ நோயாளிகள் இருக்கும் இடத்துல நாங்கள் திடீர் வாயு மேற்கொண்டு போது பல பேர் மாஸ்க் இல்லாமல் இருக்காங்க, தள்ளி உட்காராமல் இருக்காங்க. இது தயவு செய்துங்க நம்ம பழக்கத்தை கொரோனா தன்னோட பரவல் பழக்கத்தில் எந்த மாற்றமும் கொண்டு வரல, ஆனால் நமக்குள்ள இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொடர்பான தகவல்களை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் நேற்று மட்டும் 1971 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,74,190 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 739 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தற்போது 11,318 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் பரவியவர்களில் நேற்று ஒரே நாளில் 1,131 பேர் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். ஆனாலும் வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று மட்டும் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,650 அதிகரித்துள்ளது.
நீர் மேலாண்மை மற்றும் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பரப்புரையின் போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மக்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் விமர்சனம் செய்தார். உயிரை கொடுத்தாவது அதிமுக வெற்றி பெற செய்வதுதான் தனது லட்சியம் என சிவகங்கையில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதனை தெரிவித்தார். எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் மனதில் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் நாட்டை ஆளணும். அதனால அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வைப்பதற்காக தொண்டை இல்ல உயிரை கொடுத்தாவது அண்ணா திமுக வெற்றி பெற செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலனுக்காக திட்டங்களை செயல்படுத்தவில்லை என ஸ்ரீரங்கத்தில் பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின் எந்த மதத்திற்கும் திமுக எதிரானது அல்ல என கூறினார். சசிகலா விடுதலைக்கு பின்னர் அவரை சமாதானம் செய்ய பாரதிய ஜனதா முயன்றதாக குறிப்பிட்டார். சசிகலா குறித்து ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்தையும் ஸ்டாலின் விமர்சித்தார். சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் வந்தாங்க. அங்க சசிகலாவை சமாதானம் செய்ய பிஜேபி எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பிரச்சனைகள் வரும், அவங்க இரு தலை உருளும். ஆகவே ஒத்துக்கல. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்தாரு. அந்த சிறப்பு பேட்டியில ஒரு இடத்துல சொல்றாரு, சசிகலாவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்போ இன்றைக்கும் அந்த கட்சியில் கோஷி சண்டை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதிகாரம் கொடுத்தால்தான் மக்களுக்கு உதவ முடியும் என சென்னை அண்ணா நகரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட கமல்ஹாசன் தெரிவித்தார். 30% கமிஷன் எப்படா சம்பாதிக்கலாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி திட்டங்கள் போட மாட்டாங்க. ஏன்னா இது வெளிப்படையா எல்லாத்தையும் காட்டிடும். எங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்க ஃபண்ட்ஸ் வர்றத ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிற அது அந்த தகவல் பெறும் உரிமை மூலம் எவ்வளோ ஃபண்டு வந்தது எங்கள் எம்எல்ஏ எவ்வளோ செலவழிச்சான்னு நீங்களே பார்த்துக்கலாம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். புதுச்சேரியில் உயர்கல்வி வரை பெண்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்படும், விண்ணப்பித்த 15 நாட்களில் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும், புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும், புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி கல்வி வாரியம் அமைக்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டு உள்ளது. சென்னை தேர்தல்களில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு உள்ளதால் அந்த முறையை ரத்து செய்துவிட்டு வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டுமென பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் இந்த புதிய வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடைகளை அட்டை பெட்டியில் வைத்து ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். தற்போது அட்டை பெட்டிக்கான தேவையான மூலப்பொருட்களின் விலை 85% வரை உயர்ந்து வருவதால் அதனை கட்டுப்படுத்தவும் தொடர்ந்து அட்டை காகிதம் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஈஸ்வரனை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், உலகிலேயே லஞ்சம் ஊழல் அதிகம் நிறைந்த நாடு நைஜீரியா, மற்றொன்று இந்தியா எனவும், இரண்டுமே இவிஎம் இயந்திரத்தை கைவிடுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். Ha 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 ha!
தமிழ்நாடு அசோக சக்கர சின்னமா நல்ல கோயில் பேரு எந்த ஊர்னா தமிழோட சின்னம்னா சின்னம் வந்து ரிட்டைல் சின்னம் சாரி சாரி சின்னமா அதான் கோயில் சின்னம் இருக்கு அதான் ஐஎஸ் எம்திர உள்ளது அது வந்து மத்திய அரசு இது மாநில அரசுடைய நாகர்கோவில் சின்னம் தஞ்சாவூர் கோயில் ஆமா தஞ்சை கோபுரமா மதுரையா அது மதுரை நினைக்கிறேன் கோயில் இது வந்து ஸ்ரீரங்கம் கோயில் அது மயிலா அதான் போறேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு சின்ன வந்து சிங்கம் அது செங்கோட்டை செஞ்சாதி கோட்டை நிறைய சின்ன இருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் தஞ்சாவூரா மதுரையா வேற எந்த ஊர் காமச்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அது சரியா தெரியல சார் தஞ்சாவூர் பெரிய கோவில் தொண்டை கட்டிங்க இது வந்து நம்ம இது ப்ரோ சொக்கலாஞ்சால சிவன் கோயில் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து நுங்கம் பக்கத்துல தான் இருக்கு அது கோபுரம் சீவலிபுத்தூர் அஸ்டிவெளிபுத்தூர் அஸ்டிவெளிபுத்தூர் கோவில் உடையது கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரியை மீண்டும் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு சுற்றுலா தலங்கள் அனைத்தும் படிப்படியாக திறக்கப்பட்ட நிலையில் இந்த பேரிஜம் ஏரியை மட்டும் இன்று வரை திறக்காமல் விட்டுவிட்டதால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து வாழ்வாதாரம் பாதித்துள்ளதாக வாகன ஓட்டுநர் சங்கங்கள் புகார் தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் கையூட்டு பெறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தப்பாட்டம் கரகாட்டம் கட்டைக்கால் ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வாக்குப்பதிவு மாதிரி இயந்திர வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தொடங்கி வைத்தார் பேருந்து நிலையத்தில் இருந்த மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்து வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அப்போது அந்த பகுதியில் ஊசி பாசி விற்பனை செய்து கொண்டிருந்த நரிக்குறவை இன மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அவர்கள் செய்த பாசியை அணிவித்தனர் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனியில் 2 நாட்களுக்கு பிரச்சாரம் செய்ய அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கடந்த 22ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொடுமுடி காவடி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து பாத யாத்திரையாக வந்து முருகனுக்கு செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டமும் நடைபெறவுள்ளது இத்திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் 2 நாட்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்படுவதாக பழனி கோட்டாட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே டால்பின் பாறை என்ற பிரபல சுற்றுலாத்தலம் உள்ளது அழகிய எழில் கொஞ்சும் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த சுற்றுலாத்தலத்துக்கு செல்லும் வழியில் திருவள்ளூர் நகர் மற்றும் வட்டக்கானல் என்ற 2 குடியிருப்புகள் நகரின் எல்லையாக உள்ளன இந்த பகுதியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள நிலையில் இந்த குடியிருப்புகளுக்கு செல்ல கரடு முரடான ஒத்தையடி பாதை மட்டுமே உள்ளதாகவும் ஒவ்வொரு முறை தேர்தல் வாக்குறுதியாக மாறி மாறி வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தும் இதுவரை இந்த குடியிருப்புகளுக்கு சாலை அமைக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வாழைக்குறிச்சி கண்மாயில் கிராவல் மண் கடத்தப்படுவதாக பனையப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து பனையப்பட்டி காவல் ஆய்வாளர் தலைமையிலான காவலர்கள் வாழைக்குறிச்சி கண்மாயில் சோதனை நடத்தியபோது அனுமதியின்றி கிராவல் மண் திருட்டில் ஈடுபட்ட 2 டிப்பர் லாரிகள் மற்றும் கிராவல் மண் அள்ள பயன்படுத்தப்பட்ட 1 JCP பறிமுதல் செய்தனர் மேலும் கிராவல் மண் திருட்டில் ஈடுபட்டதாக பனையப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சந்தோஷ்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர்
வேதாரண்யத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என 1392 பேர் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் புனித அந்தோணியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை, வாக்காளர்களுக்கு அடையாள மையிடுதல், வாக்காளர் பட்டியல், அடையாள அட்டை சரிபார்த்தல் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. நில உச்சவரம்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவராத மாநில அரசை கண்டித்து தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கியில் மாலை 6 மணி வரையிலான முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இடுக்கி மாவட்டத்தின் இயற்கை எழிலை பாதுகாக்கும் நோக்கில் இடுக்கி மாவட்டத்திற்குள் 20,000 சதுர அடிக்கு மேல் உள்ள விவசாய நிலங்களில் சொந்த கட்டடம் கட்டி அதை வணிக ரீதியாக பயன்படுத்துவோர் அந்த இடத்தின் சொத்து பத்திரத்தை அந்தந்த ஊராட்சிகளில் ஒப்படைத்து மாத வாடகை செலுத்த வேண்டுமென்று கேரள அரசால் நில உச்சவரம்பு சட்டம் இயற்றப்பட்டது. இதற்கு வர்த்தகர்கள், எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் இடுக்கியில் காலை 6 முதல் மாலை 6 மணி வரையிலான 12 மணி நேர முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. முழு அடைப்பை ஒட்டி இடுக்கி மாவட்டம் முழுவதும் கேரள அரசை கண்டித்து கண்டன ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன. வாகன போக்குவரத்து முடங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. தோட்டங்களில் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டதால் தமிழகத்தில் இருந்து செல்லும் தோட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடி அருகே சில்லமரத்துப்பட்டி கிராமம் வழியாக சிலமலை செல்லும் பிரதான சாலை அமைந்துள்ளது. இந்நிலையில் சிலமலை ஊராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் சாலையின் ஓரங்களில் உள்ள குப்பைகளுக்கு தீ வைப்பதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டு விபத்து ஏற்படும் சூழலும் உள்ளது. மேலும் தொடர்ந்து தீ வைக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படுவதால் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரலாறு ஆசிரியர் ஒருவருக்கு காய்ச்சல் வந்த நிலையில் அவரை பரிசோதனை செய்தபோது அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் சக ஆசிரியர் மாணவர்களிடையே பீதி ஏற்பட்டது. இதையடுத்து கொரோனா பாதிக்கப்பட்ட ஆசிரியரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்ய சுகாதாரத்துறையினர் ஏற்பாடு செய்தனர். இது தவிர பள்ளிக்கு விடுமுறை அளிக்கவும் மாவட்ட கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கரூர் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் திமுக தலைவர் ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக திமுக கொடி கம்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் விதிமுறைகளை மீறி கொடிகள் வைக்கப்பட்டு இருந்ததால் அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நகராட்சி ஊழியர்களை கொண்டு கொடிகள் அகற்றினர். இதுகுறித்து தகவல் அறிந்த திமுகவினர் அங்கு திரண்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பறக்கும் படை அதிகாரிகள் அங்கிருந்து சென்றபின் அகற்றப்பட்ட அக்கட்சி கொடி கம்பங்களை திமுகவினர் மீண்டும் அதே இடத்தில் நட்டு வைத்தனர். தமிழகத்தை ஏழைகள் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்ய கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் உமாராணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். எல்லோரும் படித்து பகுத்தறிவோடு இருக்க வேண்டும் என கூறிய ரவி பச்சமுத்து எல்லா தர மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதே தங்கள் லட்சியம் என கூறினார். இதேபோல குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவல்காரன்பட்டி, கழுகூர், குளித்தலை ஆகிய பேருந்து நிலைய பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் மணிகண்டனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வாக்கு சேகரித்தார். அரசியல் ஒரு தொழிலாயிடுச்சு. எங்களை பொறுத்தவரை அரசியல் தொழில் அல்ல, ஒரு அடையாளம். இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று டாக்டர் பாரிவேந்தர் துவங்கிய இந்த கட்சி அந்த வழியில் தான் செல்லும். இந்த வாட்டி கூட பாத்தீங்கன்னா நாங்க மக்களுக்கு யாருக்கும் எந்த காசும் கொடுக்க மாட்டோம். நியாயமா சட்டப்படி என்ன சொல்றாங்களோ அரசாங்க எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம் செய்வோம். நம்மதான்
இந்த எலெக்ஷனை நடத்தணும், வேட்பாளர் நினைங்க, எந்த கட்சின்னு நினைங்க, அந்த கட்சியில வந்து எந்த நோக்கத்துக்காக துவங்கப்பட்டது, அதுல எப்படியாப்பட்டவர்கள் தலைவராக இருக்கிறாங்க நினைச்சு சிந்திச்சு வாக்களிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேட்பாளர் கிடைப்பாரு. அகில இந்திய அளவில் மாணவர்கள் தேர்ச்சி பெற நீட் தேர்வு அவசியம் தேவை என முன்னாள் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பார்வையாளருமான பல்லம் ராஜு தெரிவித்தார். பல்லம் ராஜு சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது மாநிலத்துக்கு மாநிலம் நுழைவுத் தேர்வுகள் நடத்த வேண்டாம் என முடிவெடுத்து அகில இந்திய அளவில் மாணவர்களின் கல்வி நலனை மனதில் கொண்டு நீட் தேர்வினை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. இந்தியாவில் எந்த பகுதியைச் சேர்ந்த மாணவர்களும் தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களில் சேரும் வகையில் நீட் தேர்வை காங்கிரஸ் அரசுதான் கொண்டு வந்ததாகவும், ஆனால் அதனை செயல்படுத்தும் முறையில் மத்திய பிஜேபி அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய வாய்ப்பில்லை எனவும், நீட் தேர்வு முறை எளிமைப்படுத்தப்படுவதுடன் மாணவர்கள் அவர்களது உள்ளூர் மொழியில் தேர்வு எழுத பரிந்துரை செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். நீட் தேர்வில் தேர்ச்சி அடையும் மாணவர்களில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கீடு செய்ய பரிந்துரை செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி வரும் 28ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வீரப்ப மொய்லி, வருமான வரித்துறை ரெய்டு என்பது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மீது பழிவாங்கும் செயல் என விமர்சித்தார். மனசுக்கு நல்லது செய்வாங்கன்னு தோன்றது, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். கட்சிக்காகவோ ஜாதிக்காகவோ ஓட்டு போட மாட்டோம். மக்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றும்படியான ஒரு வாச உறுதி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய வாக்கு நான் பதிவு செய்வேன். கட்சி சின்னத்தை வச்சு தான் நாங்கள் சொல்லி ஓட்டு போட்டுருந்தேன். ஆனால் இந்த தடவை வந்து யார் நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் பார்த்து போடலாங்கிற ஒரு முடியல. இந்த எலெக்ஷன் நான் ஓட்டை வந்து பதிவு பண்ணேன் சார். நான் கட்சியை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ பணத்தை பார்த்தோ கண்டிப்பாக நான் ஓட்டு போட மாட்டேன். மனசுக்கு பிடிச்சிருந்தா நல்ல ஆளாக இருந்தால் தான் கண்டிப்பாக என்னுடைய ஓட்டையை நான் பதிவு பண்ணுவாங்க. இதில் எந்த மாறுதலும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களுக்காக தான் ஓட்டு போட முடியும். சின்னத்து பட்டில் ஓட்டு போடுறதுலன்னா நான் இது வரைக்கும் 5 ஓட்டு போட்டிருக்கிறேன். வேட்பாளர் யாருன்னு பார்த்து வேட்பாளருக்கு வந்து நான் ஓட்டு போட்டிருக்கிறேங்க. 2 டைம் ஓட்டு போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து வாக்காளர் சொல்கிற உறுதிமொழியை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க மேலே அவங்களுக்காக ஓட்டு போடுறேன். கட்சிக்காகவோ இல்லை மற்ற ஜாதிக்காகவோ இல்லை மக்களுக்காகவோ இல்லை யாருக்காகவும் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் நான் செய்வேன். யார் கண்டிப்பாக நல்லா செய்வான்னு கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை வரும். அவங்க மேலே நான் கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். யார் நல்லவங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுவான். பணம் காசு இலவசம் அறிவிக்கிறவங்களுக்கு யாரும் கிடையாது. இலவசம் மருத்துவமனை கல்வி இது கொடுக்குறவங்களுக்கு யார் அறிவிக்கிறாங்களோ அவங்க ஓட்டு போடுவோம். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 2 மாவட்ட வன எல்லைகளுக்கு உட்பட்டு 925 சதுர கிலோமீட்டர் பரப்பில் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. 60க்கும் அதிகமான புலிகள் இந்த காப்பகத்தில் உள்ளன. தற்போது கோடை என்பதால் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகள் வனத்திற்குள் இருந்து வெளிவரத் தொடங்கியுள்ளன. தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள வண்டி பெரியார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புலி மற்றும் சிறுத்தைகள், வளர்ப்பு ஆடு மாடுகள், நாய்களை வேட்டையாடுவதும் தொடர்ந்து வருகிறது. அதோடு தாய்ப்புலி ஒன்று குட்டிகளுடன் உலவுவதை பார்த்த மக்கள் இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் வண்டி பெரியாறு கோட்டையம் சாலையில் கீரிக்கரை பகுதியில் நள்ளிரவில் காரில் பயணித்த சுற்றுலா பயணிகள் தாய்ப்புலி குட்டியுடன் உலவுவதை காருக்குள் இருந்து துல்லியமாக வீடியோ எடுத்துள்ளனர். இதற்கிடையில் வனத்துறையினர் தானியங்கி கேமரா மற்றும் கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள காளியூர், மோதூர், அரக்கன்கோட்டை, டிஎன் பாளையம் மற்றும் கனக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால் 30 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த 25க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த வாழைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா்.
சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அந்த வகையில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பாஸ்கர் தொகுதிக்கு உட்பட்ட புதுசத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மதிவேந்தன் ராசிபுரம் அடுத்த முள்ளுக்குறிச்சி நாரைக்கிணறு ஒத்தக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரன் வாக்காளர்களின் கால்களில் விழுந்து வாக்கு சேகரித்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சொரக்குடி, மூங்கில்குடி, குவளைக்கால், விசலூர், மகிழஞ்சேரி, ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் தொடுதலாங்குடி, தேரிழந்தூர், மேலையூர், சென்னியநல்லூர், திருவாவடுதுறை, மாதிரிமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொடுதலாங்குடி கிராமத்தில் கரும்புச்சாறு பிழியும் கடையில் பொதுமக்களுக்கு கரும்புச்சாறு பிழிந்து கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி மக்கள் நீதி மைய வேட்பாளரான ஸ்ரீபதி தொகுதிக்குட்பட்ட ஆலம்பூண்டி, சத்தியமங்கலம், தேவதானம்பேட்டை, பரதன் தாங்கல் ஆகிய கிராமங்களுக்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் கூரை வீடுகள் இல்லாமல் கான்கிரீட் வீடு அமைத்து தரப்படும் என்றும் குடிநீர் பிரச்சினை இல்லாத தொகுதியாக மாற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக நடிகை நமிதா பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது தேர்தல் தொடர்பான குறும்பட தயாரிப்புக்கென வந்த குழு ஒன்று வீடியோ பதிவுக்காக காத்திருந்தனர். நடிகை நமிதா வாத்தி கம்மிங் என்ற பாடலுக்கு வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு நடனமாட கற்றுக் கொடுத்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலை நகர் பகுதிகளில் அதிமுக தொண்டர்களுடன் வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பஜார் வீதியில் உள்ள டீ கடைக்கு சென்று பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசாமியை ஆதரித்து தமிழக முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பட்டியல் இனத்தில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் என மாநில அரசு மத்திய அரசு அறிவித்துள்ளது, ஆனால் மாற்றுக் கட்சியினர் நன்றி அறிவிப்பு கூட தெரிவிக்கவில்லை என சாடினார். பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதியில் பணியாற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி பொள்ளாச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் மின்னணு வாக்கு எந்திரத்தை கையாளும் முறை குறித்து பயிற்சி அளிக்கப்படும் இடத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் 800 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது என்றும், மேலும் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் கணக்கெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கோவையில் கொரோனா தொற்று அதிகரித்தால் கொரோனா கேர் சென்டர் அமைக்கப்படும் என்றும் கூறினார். சுமார் 800 வாக்குச்சாவடிகள் 861 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்று முதற்கட்டமாக அறியப்பட்டுள்ளன. அவற்றை இன்று அல்லது நாளை சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட அந்தந்த ஆர்வலர்கள் டிஸ்கஸ் செய்து தேர்தல் பார்வையாளர்கள் அப்சர்வர் அவர்கள் வந்துள்ளார். அந்த ஒரு சுமார் 7 அப்சர்வர் இருக்கிறார்கள். அவர்களுடன் கலந்து பேசி இந்த இறுதி எண்ணிக்கை நாளை முடிவு செய்வோம்.
கொடைக்கானல் நகர் பகுதிகளில் அடிக்கடி காட்டெருமைகள் நுழைந்து பிளாஸ்டிக் குப்பைகளை உண்ணுவதாக தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நகரை ஒட்டிய வனப்பகுதிகளில் புல்வெளிகள் அழிந்து அந்நிய மரங்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உணவுக்காக அல்லாடிய நிலையில் நகருக்குள் காட்டெருமைகள் வருவதாக கூறப்படுகிறது. மேலும் நகருக்குள் நுழையும் எருமைகள் வீடுகளுக்கு அருகில் உள்ள புல்வெளிகளில் மேய்ச்சலில் ஈடுபடுவதோடு நகரில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளில் உள்ள உணவையும் உண்பதாக இயற்கை ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் வனப்பகுதிகளுக்குள் உணவுச் சங்கிலியை ஏற்படுத்தி எருமைகள் பாதிக்காவண்ணம் நடவடிக்கை எடுக்க அவர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் அமைந்துள்ளது சப்தரிஷீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் பங்குனி தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த மார்ச் 18 பங்குனி திருவிழாவின் கொடியேற்றத்தை தொடர்ந்து 25 வரை தினசரி காலை பல்லக்கு புறப்பாடும் தினசரி இரவு அம்மன் பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு நடைபெற்றது. விழாவின் இறுதி நாளான வெள்ளிக்கிழமை அன்று தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தில் 10 மேற்பட்ட கிராம மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 54 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்திய இலங்கை மீனவர்களின் பேச்சுவார்த்தையை முன்னிட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் 54 தமிழக மீனவர்களையும் விடுதலை செய்ய அந்நாட்டு அரசு பரிந்துரைத்தது. இதையடுத்து அனுராதபுரம் யாழ்ப்பாணம் சிறைகளில் உள்ள 54 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டு கடலோர காவல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து 54 மீனவர்களும் தமிழகம் திரும்பினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், நத்தம், வேடச்சந்தர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களின் தபால் வாக்குப்பதிவு வேடச்சந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மேலும் 7 சட்டமன்ற தொகுதிகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு தனித்தனியாக முகாம் அமைத்து அவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. கோவை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக நடிகை நமிதா பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது தேர்தல் தொடர்பான குறும்பட தயாரிப்புக்கென வந்த குழு ஒன்று வீடியோ பதிவுக்காக காத்திருந்தனர். நடிகை நமிதா வாசி கம்மி என்ற பாடலுக்கு வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு நடனமாட கற்றுக் கொடுத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் வாகன தணிக்கைக்காக சாலையோரம் நின்றிருந்த பறக்கும் படையினர் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் உதவி சிறப்பு ஆய்வாளர் உயிரிழந்த நிலையில் 2 காவலர்கள் படுகாயங்களுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரம்பூர் சுங்கச்சாவடி அருகே நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவனந்தபுரத்திலிருந்து களங்காணி நோக்கி வந்த ஒரு லாரியை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 5,52,964 ரூபாய் பணம் எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெத்தக்கல்லுப்பள்ளி, கேத்தாண்டப்பட்டி, கூத்தாண்டகுப்பம், சின்னமோட்டூர், பெரியமோட்டூர் ஆகிய ஊராட்சிக்குட்பட்ட கிராமப்புற பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு கேத்தாண்டப்பட்டி கிராம பொதுமக்கள் JCP இயந்திரம் மூலம் 500 கிலோ எடை உள்ள மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் நா புகழேந்தியை ஆதரித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பனமலைப்பேட்டை கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி ஒன்றியத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக வேட்பாளர் கிருஷ்ணகோபால் நியாய விலைக் கடையில் தரமான அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் சரோஜாவை ஆதரித்து மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுகவில் சாதாரண மாணவர்கள் கூட முதல்வர் ஆகலாம் என குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டம் அருள் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட கம்பைநல்லூர் பகுதியில் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக கூட்டணியில் அருள் சட்டப்பேரவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வே சம்பத்குமாரை ஆதரித்து கம்பைநல்லூர் பேருந்து நிலையத்தில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொதுமக்களிடையே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ளபடி பெண்களுக்கு வாஷிங் மெஷின் உள்ளிட்டவை வழங்கப்படும் என உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் நாகரசம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட கம்புக்காலப்பட்டி செல்லம்பட்டி காட்டுக்கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடந்த ஒரு மாதமாக 11 மேற்பட்ட மாடுகள் கோமாரி நோயால் இறந்துள்ளன. இப்பகுதியில் மருத்துவ முகாம் அமைத்து பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு தொடர் சிகிச்சை அளித்து காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.